உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய்ஹிந்த் தமிழ். திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்யறதுக்காக திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிருந்தோம். சிறப்பான முறையில் அண்ணாமலையாரை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்து ராஜகோபுரத்துக்கு முன்னாடி கையை கூப்பி அண்ணாமலையானே அப்படின்னு வணங்கிட்டு திரும்பி பார்த்தா ஐயா ராஜ்மாணிக்கம் அவர்கள் எங்ககிட்ட வந்து பேசினாரு. அவரை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. நான் ஒரு பாடல் பாடுறேன், கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டார். அவரும் பாடி காமிச்சாரு. வாங்க பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பார்த்து ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சிவ சிவ சிவைய நம்ம பாகினைந்தோட்டும் பாயினும் சால பரிந்து நீ ஆக பாவி ஏனுடைய ஊனினை உருக்கி ஆக ஒளிபெருக்கி உள் ஒளி திருவாசம் தானே பாடுறேன். திருவாசம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஆனந்தமயமான தேனிமையை பொறிந்து உளப்பிலா ஆனந்தமயமான தேனிமையை பொறிந்து புறமென பிரிந்தேன் ஒப்பிலா ஆனந்தமயமான தேனினையை பொறிந்தே ஒப்பிலா ஆனந்தமயமான தேனினையை பொறிந்தே புறம் புறமென பிரிந்தேன் செல்வமே சிவபெருமானே யான் உனைப் படர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்தருள்பதினியே முத்தினறி அறியா மூர்க்கரோடும் முயல்வோகோனே முத்தினறி அறியா மூர்க்கரோடும் முயல்வோகோனே பக்தி நேரி அறிவித்து பழம்பெரும்பீனை பாரும் பண்ணமும் தாமரம் அறுவித்து சிவமாக்கியனை ஆண்ட அப்பங்கனைக்கு அருளியாவார் ஆர் வெறுவார் பெரும் பேரும் அச்சோபே. மதங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். 4 வேதங்கள் 6 ஆகமும் ஏ தேசம் எனக்கு அதை கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். ஒரு ஆள் அதை பற்றி கேட்டால் ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க பேசினா அதனால் பேச முடியும். முன் வேலை தான் பேச முடியாது. வேதங்களுக்கு சொன்னவங்க தெரிஞ்சால் நான் கொஞ்சம் பேசலாம். வேதத்தை நான் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு படிக்கல. அப்போ எனக்கு தமிழும் சம்ஸ்கிருதம் சாதாரணம், ரெண்டும் தாய் மொழி மாதிரி. சமஸ்கிருத பாடல்கள்லாம் நிறைய சாஸ்திரியத்தில் பாடுறது, இப்போ சாஸ்திரியத்தில் பாடக்கூடிய தமிழில் பாட முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தமிழ் பாட இல்லையா? நான் சில இடங்களுக்கு போனால் சாஸ்திரியத்தில் தான் பாடுகிறேன். ஏன்னா அவங்க எனக்கு பயிற்சி கணபை போய் தான் பாடுறேன். இவர் வந்து இவரே பாடிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. ஏன் தமிழில் நான் சரியாக பாடலையா? கடைசியாக வள்ளலாரை பற்றி ஒரு பாடல் பாட்டி நான் நிறுத்திட்டுமா? பாடலாமா?
தைப்பூச நன்னாளில் ஜோதி கண்டேன், தைப்பூச நன்னாளில் ஜோதி கண்டேன், அங்கு வள்ளலார் ஏற்றி வைத்த நிதி கண்டேன், தைப்பூச நன்னாளில் ஜோதி கண்டேன், அங்கு வள்ளலார் ஏற்றி வைத்த நிதி கண்டேன். அலைமோதும் அடியார்கள் திருக்கோட்டம், அலைமோதும் அடியார்கள் திருக்கோட்டம், அண்ண சாலை அங்கு வரும் பசி போட்டும், அண்ண சாலைகள் அங்கு வரும் பசி போட்டும், தைப்பூச நாளில் ஜோதி கண்டேன், அங்கு வள்ளலார் ஏற்றி வைத்த நிதி கண்டேன். பாடிய பயிரை கண்டு பாடிய வள்ளல் கண்டேன், தேடிய கருணை கண்டேன், தெய்வத்தின் காட்சி கண்டேன், பாடிய பயிரை கண்டு பாடிய வள்ளல் கண்டேன், தேடிய கருணை கண்டேன், தெய்வத்தின் காட்சி கண்டேன், பாடிய அருள் பாவில் நெஞ்சமே உருக கண்டேன், பாடிய அருள் பாவில் நெஞ்சமே உருக கண்டேன், தைப்பூச நாளில் ஜோதி கண்டேன், அங்கு வள்ளலார் ஏற்றி வைத்த நிதி கண்டேன். எழுகால பூஜை கண்டேன் என்னையே நான் மறந்தேன், எழுகால பூஜை கண்டேன் என்னையே நான் மறந்தேன், எழுபிறை விலக கண்டேன் இன்பமே நான் அடைந்தேன், எழுபிறை விலக கண்டேன் இன்பமே நான் அடைந்தேன், சுழ வந்த வினைகளெல்லாம் ஒடிடும் மாயங்கண்டேன், சுழ வந்த வினைகளெல்லாம் ஒடிடும் மாயங்கண்டேன், சூழொளி தீபம் என்னும் ஜோதி கண்டேன், சூழொளி தீபம் என்னும் ஜோதி கண்டேன், தைப்பூச நன்னாளில் ஜோதி கண்டேன், அங்கு வள்ளலார் ஏற்றி வைத்த நிதி கண்டேன். திருச்சிட்டம்பலம் அதில் கூட அவங்க கூட என்னென்னு புரிஞ்சுக்கிடலை, மடம் கொடுத்தவர் கொடுத்துருக்கிறாரு, அவங்க பிள்ளைகள்லாம் அந்த மடத்துலாம் இருக்கிற அவங்கள சம்மதம் இல்லை, அதான் நான் வேறு ஒரு இடம் பார்த்துட்டுருக்கேன், அது சிரமம் இல்லை, அந்த அட்ரஸ் உங்களுக்கு தரேன், என் அட்ரஸ் வேணால் தரேன், சந்திக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் ஆறு ஆகமங்கள் வேதங்கள் மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும், கொடுத்துக்கிடணும், புரியுதா அப்படிங்கிறதுல உங்களுக்கு வீடியோ பார்க்குறேன் அபிப்பிராயப்பட்டால் சந்திக்கலாம், அதுதான் அவங்களுக்காக அட்ரஸ் பண்ண சொன்னீங்கன்னா தொடர்பு உள்ளவங்களுக்கு அது உதவும், இங்கே உள்ள அட்ரஸே தரேன், இங்கே வரும்போது பார்த்துக்கலாம், நான் இப்போ சென்னை நடிகர் சிவகுமாரோட போய் என்ன இருக்கும் அதுக்காக தயாராகிட்டு இருக்கோம், அது கூட தகவல் எனக்கு வந்துட்டுருக்கு, அதனால் அது அங்கே போன பிறகு தான் அதுவே தெரியும் எனக்கு, நான் முடிவு கூற முடியல, நம்ம சந்திப்பு வந்து இப்போது நான் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் இருப்போம் அப்புறம் சென்னைக்கு வரப்போம், அப்போ நம்ம நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கும், சரி இப்போ நான் இருக்கிற அட்ரஸ் கொடுக்குறேன், பெரிய தெருவு திருவண்ணாமலை பெரிய தெருவு, அப்புறம் என் பேர் ராஜமாணிக்கம், சரியுதா, ஃபோன் நம்பர்லாம் என் ஃபோனில் இப்போ ஒர்க் ஆகல, அப்படி போட்டேன் போதுமா, பெரிய தெருவு சங்கரங்கோவில் மடம், சரியுதா, ராகவேந்திரா பல் கேரியர் எதிர்புறம் இங்கே தான் இருக்குது, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் தான் இப்படி வந்தேன், பேர் ராஜமாணிக்கம், அவ்வளோ போதும், எங்கள் சொந்த ஊர் கன்னியாகுமரி, ஆமாம் கன்னியாகுமரி பகவதி அம்மன் பக்கத்துலேயே இருக்கிறேன், ஒன்றே கால் மீட்டர் நடந்தே போகிறோம், நான் சாஸ்திர சமஸ்கிருதம் நிறைய பாடுகிறேன், கச்சேரிகள் காரியங்கள் வந்து தெரியும் இல்லையா, சாஸ்திர ரெண்டு மணி நேரம் பாடுறேன், மியூசிக் இருந்தால் கூட மணி நேரம் பாடலாம், மியூசிக் இல்லைனா ஒரு மணி நேரம் பாடுவேன், சாஸ்திரியத்தில் எல்லா பாட்டுமே ஒரு மணி நேரம் தான், அதுக்கு மேலே பாட முடியும், ஏன்னா மியூசிக்லாம் பாடும்போது நிறைய எமர்ஜி தேவைப்படுது, இடையில கொஞ்சம் கேப்பு தெரியல, இப்போ நான் பாடின இடத்துல மியூசிக் உண்டு, நான் மியூசிக் இல்லாமல் அந்த நேரத்தை கூட நான் வெயிட் பண்ணாமல் முடிச்சுட்டேன், ஏன்னா ரொம்ப கேப் போட்டால் சரி விடாது, அதனால் நீங்கள் ஏதாவது நிகழ்ச்சி இருந்தால் சொல்லுங்கள், நிகழ்ச்சி இருந்தால் சொல்லுங்க, இந்த அம்மா எங்கேயே வரும் போகும் அதையும் கண்டுபிடிக்க முடியாது, கரெக்டாக சந்தி அதுதான் என்ன கூட்டிகிட்டு இருந்தேன், நான் சும்மா வீட்டுக்கு வெளியே அப்படியே தான் நின்னேன், கௌமாரத்துல பாடுச்சுன்னா கௌமாரத்துல பாடும், கௌமாரம் தெரியுமா,
கௌமாரனா ஆதிபராசனத்தை வழிபடக்கூடியது, காந்தர்வனா முருகனை வழிபடக்கூடியது, காணாபத்தியம்னா கணாதீஸ்வரர் வழிபடக்கூடியது. தெரியுமா அது? தெரியாதா? காந்தர்வன் முருகனை பற்றி பார்த்தா அது மட்டும்தான். அவர் சௌமியம்னா சின்ன தேவதைகள் இருக்கு இல்லையா, வழியெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட தேவைப்படுது. அது சௌமியம், சௌமியம் அப்படியே ஆறு ஆகமாக இருக்குது, நாலு வேதம் இருக்குது, ரிக்கேஜி ஒரு சாமாதான் தெரிஞ்சு உங்களுக்கு சாப்பிட்டா தான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு நீங்கள் விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உயிர் உயிருக்கு உணவு கிடைக்கும். இப்போ நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனால் உயிரை பற்றி நீங்கள் இன்னும் சிந்திக்க வரல. இன்னைக்கு தான் ஆரம்பம். இனிமேல் உயிரை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தா நம்போன்றவர்கள் நான் மட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க அவங்களால உயிருக்கு உணவு கிடைக்கும். நான் மாறி மாறி பரமாறி கிடலாம், உயிருக்கு உணவு உண்டு, உயிருக்கு தான் மோட்சம். உடலை போட்டு போக வேண்டியதான், அதை முதல்ல முழுசாக நம்பணும். அதனால் நீங்கள் பாடுபடுங்க, பாடுபடுங்க, நம்மளாம் சேர்ந்து முயற்சி. இந்த காணொலி பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவ சிவ சிவையா நம்ம.